ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். புதன் சம்பந்தப்படும் போது அவர்களுக்கு பெண் குழந்தை பிறப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சூரியன் சுக்கிரன் மிக நெருங்கி அஸ்தமனம் அடைகின்ற நிலையில் இருந்தால், ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கு சற்று ஆண்மை குறைவு, பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு கருத்தரிப்பதற்குரிய தகுதி சற்று குறைவு என்று இந்த நாடியோடத்திலே சொல்லப்படுகிறது. அதேபோல சந்திரனும் சுக்கிரனும் மிக நெருங்கி அமைந்தாலும் அதுவும் ஒரு வகையில் புத்திரப்பேறு அமைவதற்கு ஒரு பலகீனமான ஒரு காம்பினேஷன் அப்படின்னா சொல்லப்பட்டிருக்குது. கேது செவ்வாய், கேது சுக்கிரன், இந்த கேது சுக்கிரன், கேது குரு, இந்த கேது செவ்வாயெல்லாம் புத்திர பாக்கியத்தை தடைப்படுத்தக்கூடிய யோகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு உதாரணம், சுக்கிரனை குரு பகவான் தொடர்பு கொண்டால் பெண் குழந்தை என்று சொல்லப்பட்டிருந்தாலும், அதே ஜாதகத்தில் அந்த குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் கேது பகவானுக்கும் தொடர்பு இருந்தால் அந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் இருக்காது என்று சொல்லலாம். இந்த இடத்துல குரு சுக்கிரனுக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி அது ஒரு ஜாதகம் இருந்தாலும் கூட, அப்படி இருந்தால் பெண் குழந்தை பிறக்கும்னு சொல்லணும். ஆனால் அதே ஜாதகத்தில் சனியும் கேதுவும் குருவுக்கு தொடர்பு இருக்குமே ஆனால் அந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் இருக்காது. அதுபோல சனி புதன் குரு தொடர்புகள், அது மாதிரி குரு சனி கேது தொடர்புகள் இருக்கக்கூடிய நிலையில் ஜாதகம் சற்று யோகமாக இருந்தால் அவர்களுக்கு தத்துவபுத்திர யோகம் என்பது நடைமுறையில் நாம் பார்க்கலாம். இதுபோல சுருக்கமாக நாம் ஜாதக பலன் சொல்வதற்கு நாடிஜோடம் துணையாக இருக்கிறது என்பதற்காக நாடிஜோடம் தான் சிறந்தது என்ற கருத்தினை நான் சொல்ல வரவில்லை. நடைமுறையில் நாம் ஜோடம் சொல்வதற்கு இது சுலபமாக இருக்கிறது என்பதற்காகத்தான் பரவலாக இந்த நாடி ஜோடத்தை இன்றைக்கு ஜோடர்கள் கையாளுகிறார்கள். இந்த நாடி ஜோட விதி கூட ஜாதக சிந்தாமணி என்ற நம்முடைய பழைய தமிழ் நூலிலே காரக நிகண்டு பகுதிகளில் இதனுடைய விதி இரண்டு பாடல்களில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை கவனிக்க தவறிவிட்டிருக்கிறோம். அதை கவனித்து அதை கொண்டு வந்தவர் தான் பெங்களூர் ஆர்ஜி ராவ் அவர்கள். அந்த பாடல் நான் எழுதிய நாடிஜோட நுணுக்கங்கள் புத்தகத்திலே பார்த்தீர்களானால் அந்த பாடலையும் நான் கொடுத்திருப்பேன். ஆக ஜாதக சிந்தாமணி போன்ற நம்முடைய பழைய நூல்கள், குமாரசாமியம் போன்ற நம்முடைய பழைய நூல்கள் எல்லாம் அதில் இல்லாத விஷயங்கள் நூதனமாக கிடைக்கிறது என்று நாடிஜோடத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நானும் பராசர முறையையும் நாடிஜோடத்தையும் இணைத்துத்தான் நடைமுறையில் ஜோதனை பார்த்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் நாடிஜோடத்தை விட பராசர முறைதான் உயர்ந்தது என்ற என்னுடைய கருத்தை உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்படைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஒரு அற்புதமான உரை. இதெல்லாம் எப்படி கேட்க கேட்க அப்படியே தெவிட்டாத ஒரு முத்தாக என்னன்னு தெரியல. இருந்தாலும் முத்தாய்ப்பா ஒரு சில மணித்துறிகளை அவர் எடுத்துக்கொண்டு பேச அழைக்குமாறு பிறகு பிரபாகரனை அழைக்கின்றேன். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு நாளென் செய்யும் இனிதான் என் செய்யும் இனை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேஸ்வர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. அவகார நிந்தைப்பட்டு உழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே
உபதேச மந்திர பொருளாலே உனை நான் இணைந்தருள் பெறுவேனோ. இபமா முகந்தனுக்கு இளையோனே இமவான் மடந்தை உத்தமி பாலா ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாள். எல்லாமல்ல எனதன்னை பராசக்தியினுடைய தனிப்பெரும் கருணையாலும் எனது ஜோதிட குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இன்றும் இந்த கரூரிலே இந்த ஜோதிட பிரபஞ்ச குழு நடத்தக்கூடிய இந்த ஒரு அற்புதமான இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனது குருமார்கள் அத்தனை பேரும் மேடையை அலங்கரித்திருக்க அவர்களுக்கு இடையில் நானும் ஒருவனாய் நின்று எனது கருத்துக்களை இங்கே பரிமாறிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு தந்தமைக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு முதலில் எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது சிரம்தாழ்ந்த நமஸ்காரங்கள். போன வாரம் பழனியில் என்னுடைய கிளாஸ் நடந்துட்டுருக்கு. அதுக்கு ஒரு 2-3 டேஸ் பேக் முன்னாடியே என்னுடைய இனிய நண்பர் தினேஷ் என்னை கூப்பிட்டாரு. அண்ணா, இந்த மாதிரி வந்துட்டு 25ஆம் தேதி கரூரில் ஃபங்க்ஷன் இருக்குன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், பத்திரிக்கை கொடுத்து உங்களை நாங்கள் இன்வைட் பண்ணணும், பழனி வரோம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல கிளாஸ் நடக்கும், நீங்கள் அங்கே வந்துடுங்க. கிட்டத்தட்ட செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கும், கிளாஸ் நடக்கிற அட்ரஸ் கொடுத்துட்றேன், நீங்கள் அங்கே வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். ஷார்ப்பாக ஒரு 5 மணிக்கு அவங்க வந்து அங்கேருந்து என்னுடைய மாணவர்கள் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்து அவங்களால் வரவேற்று எனக்கு இந்த பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாங்க. அவசியம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி இரவு தான் அந்த பத்திரிக்கையை நான் பார்க்குறேன். அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, பிரபஞ்ச குழு நடத்தும் மகாபிரபஞ்ச யாகம் அந்த எல்லாம் செய்திகள்லாம் போட்டிருக்காங்க. இதே பிரபஞ்ச குழுன்னு பேர் வச்சாங்க அப்படின்னு நான் யோசிக்கிற போது, ஆக்சுவலாக அன்றைக்கி ஈவினிங் ஒரு 5 மணிக்கு என்னை அழைக்க வந்தவர்கள் அந்த குழுவில் 5 பேர், மணிமேகலை என்னுடைய அருமை சகோதரி மணிமேகலை, சகோதரர் தினேஷ், இன்னொரு சகோதரர் வந்துட்டு பண்டிட் பாலசுப்ரமணி, அது இல்லாமல் 2 சகோதரர் வந்தாங்க. சார் பேர் தெரியல, உங்கள் பேர் என்னங்க? சந்திரன். அப்புறம் இன்னொருத்தர் ஒரு 5 பேர் வந்திருந்தாங்க. அந்த பிரபஞ்ச குழு நான் ஏன் பேர் வச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன கண்ணோட்டம். ஏன் அப்படி பேர் வச்சாங்கன்னு பார்க்கும்போது, பிரபஞ்சம்னா என்ன? பஞ்சபூத சக்தி தான் பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்தை வச்சு பார்க்கும்போது முதல்ல வானம், ஆகாயம், அக்னி, வாயு, நீர், பூமி, இந்த அமைப்பில் ஆகாயம் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை, வானத்தை வந்து கூட நம்ம என்ன சொல்கிறோம், காலபுருஷன். அப்போ காலபுருஷன் என்பது ஒரு ஆண். அடுத்ததாக வந்தது யாருன்னா அக்னி, அக்னி பகவான், அவர் ஒரு ஆண். மூணாவதாக வந்தது வாயு, வாயு பகவான், அவர் ஒரு ஆண். நாலாவதாக வந்தது நீர், வருணன், அவருமே ஒரு ஆண். ஒரே ஒரு பெண், பூமி தாய். ஏன்னா அன்பு, கருணை, இரக்கம், பொறுமை, இது அனைத்தும் கொண்டவள் ஒரே ஒரு பெண், பூமி தாய். அப்போ 4 ஆண்கள் 1 பெண். எனக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்ததே அவங்க 5 பேர் தான். அப்போ எனக்கு ஒரு பெரிய ஒரு சிந்தனை, பெரிய ஒரு பூரிப்பு. பிரபஞ்சமே தேடி நம்மளை வந்துருச்சு, பஞ்சபூதமோ. நல்ல கவனிங்க, 4 ஆண்கள். நம்ம வர்ண தேவன் ஆண் அப்படிங்கிறோம், வாயு தேவன் ஆண்மையா, அவங்க அந்த ஜெண்டர் ஆண்மைன்னு சொல்கிறோம், அக்னி பகவான் அப்படிங்கிறோம், வானத்தை வந்து பிரபஞ்சம், கால புருஷன் அப்படிங்கிறோம். ஆனால் பூமி தாய, பூமி ஒருத்திக்கு தான் பெண்மை. ஏன்னா அவ தான் பொறுமையே வடிவானவள், கருணையே வடிவானவள், அடக்கமானவள், எதையும் சகித்து கொள்ளக்கூடியதான தன்மை கொண்டவள், பூமி தாய் அப்படிங்கிறோம். அப்போ பஞ்சபூத தத்துவத்தில் கூட 4 பூதங்கள் ஆண் தத்துவத்திலும் ஒரே 1 பூதம் பெண் தத்துவத்திலும் இருக்குது. அப்படித்தான் இந்த குழு ஃபார்ம் ஆகிருக்கு, அதுதான் ஆச்சரியம். இந்த குழுவில் மொத்தமே 5 பேர் தான், 5 பேர் சேர்ந்து பிரபஞ்ச குழு அப்படின்னு குழு வச்சு இன்னைக்கு காலிலிருந்து எல்லாம் ரொம்ப அமர்க்களமாக போயிட்டுருக்கு. அப்போ அந்த 5 பேர் கொண்ட அந்த குழுவிலே 4 ஆண்கள் 1 பெண் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இது எப்படி இவங்க ஃபார்ம் ஆனாங்க? ஸோ பிரபஞ்சம் எங்கோ இருந்து நம்மை இயக்குகிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு. அவங்க 5 பேரும் என்னை தேடி வந்து என்னுடைய இடத்துல எனக்கு ஒரு மதிப்பு கொடுத்து என்னை நீங்கள் அவசியம் வரணும், இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் அப்படிங்கிற சொன்னதில் எனக்கு மெத்த மகிழ்ச்சி. அவங்க அந்த பிரபஞ்ச குழு அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு நன்றி இதில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, இப்போ ஒரு 4 செய்தி சொல்ல போகிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. சில செய்திகள், அது பராசரராக இருக்கலாம்,
நாடியா இருக்கலாம், ஏதோ ஒரு செய்தி, ஜோதிட செய்தி, எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு செய்தி சொல்கிறேன் என்னன்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது இந்த ராகுகேதுகளை பற்றியதான சர்ச்சைகள் இன்னுமே இருந்துகிட்ருக்கு. அதை அதை பற்றின இன்னும் சில ஆராய்ச்சிகள், அதில் சில புலப்படாத சில தன்மைகள்லாம் இன்னுமே இருந்துகிட்ருக்கு. பேசிக்காக ஒரு செய்தி, ஒரு ஜாதகம் ஆணோ பெண்ணோ எந்த லக்னமோ இருந்துட்டு போட்டோம், முதல் கருத்து அந்த லக்னத்தின் அடிப்படையில் அந்த ராகுகேது அமர்ந்திருக்கும் இடத்தை நாம் பார்க்கணும். அந்த தன்மையில் 1-5-9 கேது இருப்பது அந்த ஜாதகத்திற்கு ஓர் உயர்வு தருகிறது. 1-5-9 என்ற அந்த மூல திரிகோண வீடு, சாரி, திரிகோண வீடுகளிலே ராகு இருக்கக்கூடாது. ராகு இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு கிரேடு குறைஞ்சிரும். இது அனுபவத்தில் கண்ட உண்மை. ஏனென்றால் காலபுருஷனுடைய தத்துவ அமைப்புப்படி பார்க்கும் பொழுது 1வது ராசி தர்மத்ரிகோண ராசி, அதனுடைய 5வது ராசி தர்மத்ரிகோண ராசி, அதன் 9வது ராசி தர்மத்ரிகோண ராசி. அப்போ 1 மேஷம், 5 சிம்மம், 9 தனுசு, இந்த 3 ராசிகளும் தர்மத்ரிகோண ராசிகள். அதற்கு நேர் 7 வீடுகளை பார்க்கும் பொழுது 1 கேது இருந்தால் 7 துலாத்தில் யார் இருப்பா? ராகு இருப்பார். 5 வீடுங்கிற சிம்மத்தில் கேது இருந்தால் 11 வீடுங்கிற கும்பத்தில் ராகு இருப்பார். 9 வீடுங்கிற தனுசில் கேது இருந்தால் அதனுடைய 7 வீடாகிய மிதுனத்தில் ராகு இருப்பார். இங்கே மிதுனம், துலாம், கும்பம் என்ற இந்த 3 வீடுகளுமே காமத்திரிகோண வீடுகள் என சொல்லப்படும். காமம்னா நீங்கள் தவறாக அர்த்தம் எடுத்துக்கூடாது. அபிலாஷைகள், அது வேணும், இது வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், பங்களா வேணும், சொத்து நகை நட்டு எல்லாமே வேணும். அந்த அபிலாஷைகளுக்கு காமம் என்ற பெயர். ஆக அந்த அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடியதான தன்மை கொண்டதான ராகு அபிலாஷைகளை சுட்டக்கூடிய காமத்திரிகோண வீட்டில் தான் இருக்கணும். தர்ம வழியில் நம்மை நடத்தி செல்லக்கூடியதான தர்மவானாகிய கேது பகவான் தர்மத்திரிகோணமாகிய 1-5-9 தான் இருக்கணும். ஆக காலபுருஷனுக்கு 1-5-9 மேஷம், சிம்மம், தனுசு, இந்த 3 வீடுகள் தர்மத்திரிகோண வீடுகள். அங்கே தர்மத்தின் தலைவனான கேது இருக்கணும். அதே போல் காலபுருஷனுடைய காமத்திரிகோண வீடுகளாகிய மிதுனம், துலாம், கும்பம் என்ற 3 வீடுகளிலே அந்த பேராசைகள் அபிலாஷைகளை சுட்டக்கூடியதான ராகு பகவான் இருக்கணும். ஸோ அந்த காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையை நீங்கள் அப்படியே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இறக்கிக்கணும். ஸோ பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 1-5-9 கேது இருக்க பிறந்தவர்கள் ஓர் உன்னத நிலைக்கு வருகிறார்கள். மாறாக 1-5-9 ராகு இருக்க பிறந்தவர்கள் அவங்க ஜாதகத்தில் அந்த ராகு ஒரு டிகிரேடு கொடுக்கிறார். இது அனுபவத்தில் கண்ட உண்மை. ஆக 1-5-9 இடத்தில் இருக்கும் கேதுவே ஒரு ஜாதகரை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்கிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் 1-5-9 கேது இருந்தால் கவலைப்படாதீங்க, அந்த ஜாதகத்தை சொல்லியே அனுப்புங்க, நீ என்னைக்கு இருந்தாலும் ஜெயிச்சிருவேன். இந்த தர்மத்திரிகோண வீடாகிய இந்த 1-5-9 தர்மத்தின் தலைவனான கேது இருக்கிறான், ஏதோ ஒரு வழியில் உன்னை மேலே கொண்டுருவான். இந்த தர்மத்திரிகோண வீடாகிய 1-5-9 கேது அமர்ந்து விட்டாலே அபிலாஷையை சுட்டக்கூடிய காமத்திரிகோண வீடிலே தன்னிச்சையாக ராகு அமர்ந்து விடும். அவர் தன் டிபார்ட்மெண்ட்டில் என்ன வேணால் செய்யணுமோ அவர் செஞ்சுக்குவார். கேது பகவான் தன்னுடைய தன்மையில் என்ன செய்து அந்த ஜாதகருக்கு ஒரு சாதனையை, ஒரு வளர்ச்சியை, ஓர் உன்னத நிலையை தந்து இந்த சமூகத்தில் நல்லதொரு பதவிக்கு அவரை கொண்டு வருவதிலே கேது பங்கு கொள்கிறார். ஆக 1-5-9 கேது இருப்பது சிறப்பு. ஒரு செய்தி. 2வது செய்தி, ராகுகேதுல பற்றி நிறைய படிக்கிறோம். அவங்க இருக்கலே பலமானவங்க, அவங்க எப்போ யார் கூட சேர்ந்தாலும் அவங்களாம் அப்படி இவங்க டோட்டலாக எடுத்துருவாங்க, இவர் தான் கவர்ன் பண்ணுவார், ராகுவோட 2 பேர் சேர்ந்தால் 2 பேரும் அவுட்டு, அந்த 2 பேரும் ராகுவோட பிடிக்குள்ளதாக இருப்பாங்க, கேதுவோட பிடிக்குள்ளதாக இருப்பாங்க, டோட்டலாக ராகு கேது தான் அவங்கள மெயின்டைன் பண்ணி கொண்டு போவாங்க, அதெல்லாம் படிக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கோச்சார ராகு கேதுவுடைய சில சூட்சமங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த செய்திகள் இருக்கும் பொழுது வந்தவங்களுக்கு நம்ம நல்லதொரு வழிகாட்டியாக இருக்க முடியும். கோச்சார ராகு கேது எப்போதும்
ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்கலாம். ஜாதக ரீதியாக அந்த வீட்டில் பிறப்பில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த கிரகங்களை எல்லாம் தன் ஆளுமையின் கீழ் கொண்டு வருவார். This one is the common saying to all. இன்னைக்கு கேது எங்க இருக்கார்? தனுசுல. தனுசுல நீங்க பிறக்கும் போது யார் இருந்தா? அவங்களோட இப்ப இந்த கேது சேர்ந்திருக்கார். அது என்ன செய்யணுமோ கேது செய்வார். அண்டு ராகு பகவான் மிதுனத்தில் இருக்கார். நீங்கள் பிறக்கும் போது மிதுனத்தில் யார் இருக்கா? அந்த மிதுனத்திற்கு கிரகத்தோடு அது சில ஆக்ஷன் கொடுக்கும். இது பொது விதி. நான் என்ன சொல்ல வரேன்னா, ராகு கேது எந்த வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல கேதுவை பற்றி பேசுவோம். கேது என்ன செய்வார் என்றால், அந்த வீட்டின் அதிபதி, அந்த வீட்டில் ஒரு ஜாதகத்தில் பிறப்பில் இருக்கும் கிரகங்களை விட அந்த வீட்டின் உச்சன் யாருன்னு பார்ப்பார். அந்த உச்சனை தான் முதல்ல கையில் எடுப்பார். அந்த வீட்டினுடைய உச்சனை கையில் எடுத்து அந்த உச்சனை வச்சு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவார். ராகு பகவான் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டு அதிபதி யாரு, அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருங்கிறத செகண்டரி தான், ப்ரியாரிட்டி. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்னன்னா, அந்த வீட்டினுடைய நீசன் யாருன்னு பார்ப்பாரு. அந்த வீட்டில் நீசனே இல்லையா, அது என்னங்கிறத சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு கேது எங்க இருக்கார்? தனுசுல இருக்கார். தனுசுவினுடைய நீசன் யார்? சாரி, தனுசினுடைய உச்சன் யார்? தனுசுல யாருமே உச்சம் கிடையாது. நோ பிளானட்ஸ் ஆர் ஹேவிங் எக்ஸாசலேஷன் இன் செகாடேரியஸ். தனுசில் யாரும் உச்சம் இல்லை. அப்போ அந்த கேது என்ன செய்வார்னா, தனுசுவின் அதிபதி யார்? குரு. குரு எங்கே உச்சம் அடைகிறாருன்னு பார்ப்பார். அப்போ குரு எங்கே உச்சமடைகிறார்? சந்திரனின் வீடாகிய கடகத்தில் உச்சமடைகிறார். இப்போ என்ன செஞ்சார்னு பார்ப்போம். இந்த ஒரு வருஷத்துக்கு கேது ரெண்டு வேலை நடந்திருக்கு, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வேலை தான். அதை ஜோதிடத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா அதோட அற்புதம் தெரியும். ஒரு செய்தி சொல்கிறேன். சிதம்பரத்தில் ஒரு கோவிலில் ஒரு பிரச்சனையாச்சு 2 months பேக். என்ன நடந்தது? ஒரு லேடி வந்திருக்கிறாங்க. அன்றைக்கு அந்த அவங்களுடைய குழந்தைக்கு பர்த்டே. அன்றைக்கி வந்து தேங்காய் பழம்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்து அர்ச்சகர்கிட்ட கொடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பேர் சொல்லி நட்சத்திர ராசி சொல்லி அர்ச்சனை பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவர் போய் என்ன பண்ணியிருக்காரு? தேங்காயை உடைக்கலை, அர்ச்சனை பண்ணலை, உள்ளே போய் சாமிகிட்ட போய் அதை வச்சுட்டு திருப்பி எடுத்து கொண்டு திருப்பி கொடுத்துட்டாரு. அதை கேட்க போய் பெரிய பிரச்சனையாயிருக்கு. அந்த அம்மாவை அந்த அர்ச்சகரை அரைஞ்சிட்டாரு. அது பெரிய இஷ்யூ ஆகி பெரிய வைரஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த அர்ச்சகரை 3 months சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன நடந்ததுன்னு பார்த்தா, முதல் கருத்து கேது இருப்பது தனுசுல. தனுசு வீட்டின் சொந்தக்காரன் குரு. குரு ஒரு பிராமணன், குரு ஒரு அந்தணன். சரி, அவர் எங்கே போய் உச்சமடைஞ்சார்? கடகத்தில். கடகத்தின் தலைவன் யார்? சந்திரன். சந்திரன் ஒரு பெண். அந்த கோவிலுக்கு வந்தது ஒரு பெண். சந்திரன் தாய்மை அடைந்தவள். தன் குழந்தைக்கு பர்த்டே கொண்டாடுறதுக்காக, அர்ச்சனைக்காக அந்த பெண் வந்தா. அதை விட இன்னொன்று சொல்லவா, சந்திரன் மருத்துவத்துறை மருந்து. அந்த பெண் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸு, மருத்துவத்துறையில் இருக்காங்க. அவங்க வந்து இந்த பிராமணன் அப்படிங்கிற இந்த குருக்கிட்ட என்ன கேட்குறாங்க? என் குழந்தைக்கு இன்னைக்கு பர்த்டே, பிரசாதமெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், தேங்காய் உடைச்சி மந்திரம் சொல்லி பூஜை பண்ணுங்க அப்படின்னு. அதில் வந்த வாக்குவாதத்தில் என்னாச்சு? இவங்க மந்திரமே சொல்லாமல் வந்திருக்காரு. அப்புறம் அந்த அம்மா கேட்டிருக்கு, ஏப்பா மந்திரம் சொல்லலை, நீயே சொல்லிக்கோ மந்திரம். நானே மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தால் நீ எதுக்கு இங்கே இருக்கிற? கேள்வி நியாயமான கேள்வி. நானே மந்திரம் சொல்லி நானே பூஜை பண்ணிக்கிறதா இருந்தால் நான் ஏன் கோயிலுக்கு வரேன்? நீ எதுக்கு இங்கே இருக்கிற? நான் இங்கே எதுக்கு இருக்கிறேங்கிறத நீ கேட்கக்கூடாது. அப்போ நீ கேட்கக்கூடாது. நாங்கள் இப்படி வாக்குவாதம் வளர்ந்து அந்த அம்மா என்ன பண்ணி, அவர் என்ன பண்ணிட்டார் சட்டுன்னு அந்த பெண்ணை அரைஞ்சிட்டார். கடைசி அவர் என்ன சொல்கிறாரு, ஏ செயின் அக்கா வந்துட்டாங்கன்னு மறுபடியும் என்னத்தை எடுத்து காமிக்கிறாரு? ஒரு தங்கத்தை எடுத்து காமிக்கிறாரு. தங்கம் யார்? குரு. அப்போ அந்த குரு நல்ல கவனிங்க, வந்தது யார்? தனுசுக்கு வந்தது யார்? கேது. அங்கே குடையிறதுக்கு ஆள் இல்லை.
கேது விலை தனுசெல்லாம் உச்சன் இல்லை. அப்போ அந்த கேது எங்கே போகிறாரு? இந்த வீட்டு அதிபதி யார்? குரு. குரு எங்கே உச்சமடைவார்? நான் அங்கே போய் என்ன செய்யணுமோ அந்த மேட்டரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்ல கவனிங்க. கடகத்தின் உச்சன் குரு, பாதிக்கப்பட்டது அந்த குருங்கிற பிராமணன், ஒரு ஐயர் பாதிக்கப்பட்டிருக்கார், ரைட்டு. அந்த பாதிப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? அதை பாருங்க, அவ்வளோ பியூட்டியாக இருக்கும். அந்த வீட்டின் நீச்சன் யார்? செவ்வாய். தேங்காய் உடைக்கலை, செவ்வாய் தான் தேங்காய். மந்திரம் சொல்லலை, மந்திரம் தான் செவ்வாய். இப்போ கம்ப்ளைண்ட் என்ன? தேங்காய் உடைக்கலை, மந்திரம் சொல்லலை. அப்போ தேங்காய் செவ்வாய், மந்திரம் செவ்வாய், கடகத்தின் நீசன். அதை செய்ய தவறியவர் ஒரு பிராமணர், ஒரு அந்தனர், கடகத்தின் உச்சன். அப்போ ராகு கேதுக்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் முதலில் அந்த வீட்டில் நீச்சன் உச்சன் இருந்தால் அவர்களை நேரடியாக தண்டிக்கிறார்கள். அந்த வீட்டிலே நீசனோ உச்சனோ இல்லை என்றால் அந்த வீட்டின் அதிபதி எங்கே உச்சமடைகிறார், எங்கே நீசமடைகிறார், அந்த வீட்டுக்கு போய் அங்கே ஒரு பிடி பிடிப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லவா? பிரபலமான ஒரு அம்மன் ஆலயம், தமிழகம் முழுக்க பிரபலமான அம்மன் ஆலயம், அதனால் சொல்ல விரும்பலை, பேரை சொல்ல விரும்பலை. அத்தனை பெண்மணிகளுக்கு தெரியும், பெண்மைக்கு சக்திக்கு முக்கியம் தரக்கூடிய ஆலயம். அந்த ஆலயத்தில் போன மாதம் பக்தர்கள் ஒரு மாலை பொழுதிலே வழிபாடுக்கு சென்றபோது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன அதிர்ச்சி தெரியுமா? அந்த அம்மனுக்கு அன்னை வேளாங்கண்ணி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அது பெரிய வைரலாகி யூடியூபு வாட்ஸ்அப் எல்லா பக்கமும் வந்தது. அப்போ அன்னை வேளாங்கண்ணின்னா அது யார்? கிறிஸ்தவ மதம், கேது. அப்போ தனுசில் வந்திருக்கிற அந்த கேது சந்திரன் வீட்டுக்கு போகுது, தனுசை விட்டுட்டு. ஏன் போகுதுன்னா, தனுசுவில் உச்சம் இல்லை. அப்போ தனுசுவின் தலைவன் யார் என்றால் குரு. குருவுடைய உச்ச வீட்டில் போய் கை வைக்கும் இந்த கேது. அப்போ குருவுடைய உச்ச வீடு கடகம், கடகத்தின் அதிபதி சந்திரன், சந்திரன் அம்மன். அப்போ ஒரு விசேஷமான பெரிய புகழ் பெற்ற தமிழகம் என்ன, இந்தியா முழுக்கவே தெரிந்த ஒரு விசேடமான ஒரு அம்மன் ஆலயத்தில் ஒரு மாலை பொழுதிலே அந்த அம்மனுக்கு ஒரு அந்த இயேசு கிறிஸ்துவை கையில் வைத்திருப்பது போன்று அன்னை வேளாங்கண்ணியினுடைய அந்த உருவமும் அந்த படத்தில் பார்த்துருக்கோம்ல, அதை அலங்காரம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. பக்தர்களை கொதிச்சு எழுந்துட்டாங்க. வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர் அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையாகி தகராறாகி ஒரு மணி நேரம் வழிபாடெல்லாம் நிப்பாட்டி, இல்லை அது ஏதோ தவறாயிருச்சு. அது எப்படி தவறாகும்? இது சொல்லுவாங்க, குரங்கு பிடிக்கும் போது அது என்ன ஆயிடுச்சாமா, பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காக போயிடுச்சு, நாங்கள் அம்பாலாத்தான் அலங்காரம் பண்ணோம், அது வேளாங்கண்ணியாக வந்துருச்சுன்னா இது வந்து இது எப்படி ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? அவங்க அம்பால் அலங்காரம் பண்ணலாம் தான், 4 மணிக்கு அலங்காரம் ஆரம்பித்தாங்களாம்மா, 6:30 அலங்காரம் முடித்து பார்க்கும்போது அது அன்னை வேளாங்கண்ணியாக மாறிடுச்சாமா, என்ன கதை? ஆக நான் செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். ராகு கேதுக்கள் எந்த வீட்டிற்கு போனாலும் நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக கண்டு பலன் சொல்லுங்கள், 100% அக்யூரேட்டாக வரும். அந்த வீட்டில் கோச்சார ராகு கேது இருக்கக்கூடிய அந்த வீட்டில் பிறப்பு ஜாதகத்தில் யார் இருக்கிறா பார்த்துக்கங்க, அந்த வீட்டோட அதிபதி யார் பார்த்துக்கங்க, அது சார்ந்த பிரச்சனைகள் தரும். அதை விட அந்த வீட்டினுடைய உச்சனை தண்டிக்கிறார் கேது, அந்த வீட்டின் நீசனை தண்டிக்கிறார் ராகு. இதான் மேட்டர். இந்த மேட்டர் நீங்கள் கருத்தாக கவனமாக எடுத்து செயல்பட்டால், பலன் சொன்னால், நல்லது ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருக்கலாம். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது, அடுத்த ஏதாவது சந்திக்கிற போது நம்ம சொல்லுவோம், சரிங்களா? நமஸ்காரம் எல்லாருக்கும். நமஸ்காரம். அவர் பிரபு பிரகாரம் வந்து எந்த ஒரு ஜோதிட மாநாடாக இருந்தாலும் சரி, ஜோதிட விழாவாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பங்களிப்பு என்பதை ரொம்ப அழகாக செய்வர். அவர் யார் நடத்தினாலும் சரி, அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மை என்ன அப்படின்னா, இந்த விழா சிறப்பாக இருக்கணுன்ற ஒத்துழைப்பு கொடுக்குறதுல ஒரு நல்ல மனிதர் அவர். அவருக்கு பேரே என்னென்னா பழனி பிருகு பிரபாகரன் பேர். ஆத்மார்த்தமான மனுஷன், ஏதோ யாரையும் கோயிக்க மாட்டார், யதார்த்த கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு ரொம்ப அழகாக நேர்த்தியாக பேசிட்டு போவார். ரொம்ப எல்லாம் முடிச்சுக்கிறேன். பழனியிலிருந்து வந்திருக்கும் பிருகு பிரபாகரன் ஆகிய நான்
இந்த அமைப்புக்கு இவங்க எவ்வளவு செலவு பண்ணாங்க நமக்கு தெரியாது, நிறைய பண்ணியிருப்பாங்க பார்த்தாலே தெரியுது, அவ்வளவெல்லாம் கொடுக்குற அளவுக்கு நமக்கு இல்லை. இருந்தாலும் என்னால் ஆன ஒரு சிறு தொகை ஒரு 5000 ரூபாயை வந்து இவர்களுக்கு ஒரு நன்கொடையாக தருவதில் நான் பெருமை கொள்கிறேன். அருமை அருமை வாழ்த்துக்கள். 5000 ரூபாயை 5 லட்சம் ரூபாய் பிரபு பிரபாகரன் தருகிறார் என்று பொன்னையா சுவாமிகள் சொன்னார். அவரது வாக்கு பொன்னாக வேண்டும். வரும் காலத்தில் இது மாதிரி மிகப்பெரிய சபைகளிலே லட்சக்கணக்கிலே அன்பளிப்பாய் தந்து அவர்கள் அந்த ஜோதிடத்தை வாழ வைப்பதற்கு எல்லாமல்ல அந்த குருமார்களுடைய ஆசையும் பிரபஞ்சத்தின் ஆசையும் எனக்கு வேண்டும் என சொல்லி இந்த ஒரு 5000 ரூபாயை அவர்களிடம் தருவதில் பெருமை கொண்டு மகிழ்வோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்பன் பிருகு பிரபாகரன். நன்றி, வணக்கம். கொடுக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா? அவர் எந்த ஒரு விழாவை வந்து சிறப்பிக்கிறதுல பிரபு பிரபாகரன் வந்து ரொம்ப அருமையான ஆத்மா. இந்த 6-8-12 பாவங்களினால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? எனக்கு அந்த காலத்துல தபால் அவ்வளவு இது எனக்கு குமிஞ்சிச்சு. முதல் 6-ஆம் இடத்தை எடுத்தோன்னு நம்ம ருணோ ரோக சத்ருஸ்தானம் தான் எடுப்போம் இல்லையா? ருணோ ரோக சத்ருஸ்தானம் முதல் எடுத்தோடனே ருணோ ரோகம் சத்ருந்தேன். அதில் இருக்க ஒரு பாசிட்டிவ் நம்ம எடுக்கிறதே இல்லை. ஆனால் நீங்கள் எந்த ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தாலும் சரி, 6 குடையவர் அக்னித்தத்துவமாக இருந்தால் அது நோய், 6 குடையர் நிலத்தத்துவமாக இருந்தால் உழைப்பு உயர்வு, 6ஆம் இடம் காற்றராசியாக இருந்தால் வழக்கு, 6ஆம் இடம் ஜலராசியாக இருந்தால் கடன். இதன் அழகாக நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ணுங்க. 100% வந்து இதை வந்து இதே மாதிரி எல்லா 12 பாவத்துக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதை சொல்லியாச்சுன்னு நீங்கள் அல்வாக்கி என்னமா எக்கிரிட்டு போயிருவீங்க. என்ன அற்புதமான வரிகள் அதில் 6-8-12 பேசணும்னு சொல்லி ஒரு துணிச்சலாக வந்திருக்காருன்னா அவரை அன்போடு அழைக்கின்றேன், பேசலாம். அவருக்கு இந்த பிரபஞ்ச குழு சார்பாக அவர்களுக்கு சங்கரையா அவரை 5 லட்சம் ரூபா அந்த பிரபஞ்ச குழுக்கு சன்மானமாக கொடுக்குறாரு. 5000 ரூபா தான் உங்க 5000 ரூபா 5 லட்சம் ரூபா மாதிரி சாமி பிரபாகர் 5000 ரூபா நீங்க ஒரு 5000 ரூபா அப்படிங்கும் போது 5 லட்சம் தானே, அதுல என்ன வந்துருச்சு? அடுத்து 5 லட்சம் 5 லட்சம் ரூபா கொடுக்கக்கூடிய சக்தி வரும்போது நீங்க பெரிய ஆளா இருப்பீங்க, நாங்க விழா நடத்துறவங்களா இருப்போம். சாமி சங்கரையர் வந்தாருங்க, வந்தோட சந்திரன் தாங்க 5 ரூபா புடிங்க அப்படின்னு சொல்லி என்ன பாய்ட்டே வச்சுட்டாருங்க. இப்ப அவர் வந்து வந்தோட என்ன கொடுத்துட்டாருங்க, கொடுத்துட்டாரு. நான் இப்பதான் வந்து அலவுன்ஸே பண்றேன். இது ரொம்ப ஆசை அவர் குழு சார், இது ஓவர் ஆசை. இந்த துஸ்தானங்களை யோக பாவங்களை அல்லது 6-8-12 பத்தி பேச போறார். அவர் என்ன பேசுறாரு பேசிட்டு நம்ம அடுத்த சப்ஜெக்டுக்குள்ள போவோம், சரியா? வாழ்த்துக்கள், வருக, உங்களுடைய உரையை தருக. ஆங்கிலத்தில் தொடங்குறேன். இஃப் யூ ஆர் ரெடி ஆஸ் எ ஸ்டூடெண்ட் த டீச்சர் வில் அப்பியர். இது வந்து பகவத்கீதையில் இங்கிலீஷில் சொல்கிற விஷயம். நீங்கள் ஒரு மாணவனாக இருந்தால் ஒரு ஆசிரியர் உங்கள் முன்னாடி நிச்சயமாக வந்துடுவார். நீங்கள் மாணவனாக இருந்தார்ன்னு அவங்க சொல்கிற விஷயமே என்னென்னா, நீங்கள் எப்போ உங்கள் மூளையை அதாவது திறந்து வச்சுக்கிட்டு ரிசீவ் பண்ணுற லெவலுக்கு உங்கள் செயல்பாடு இருந்ததுன்னா நிச்சயமாக வாத்தியார் உங்களுக்கு, அதாவது த க்வெஸ்சன் இஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் திங். கேள்வி கேட்கறது மட்டும்தான் ரொம்ப கஷ்டம், பதில் ஆயிரங்கள் கிடைக்கும். If your question is ready, the answers are abundance. அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அந்த பாங்கலேருந்து மேடையில் இருந்து நாங்கள் ஆசிரியர்களா இல்லை சான்றோர்களா எல்லாருக்கும் முன்னாடி நான் பேசுகிறதுக்கு தகுதி இருக்கான்னு கூட தெரியாது. அந்த தகுதியை உருவாக்கி கொடுத்த மணிமேகலை மேடமுக்கு முதல்ல என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் முதல்ல என்னை என்ட்ரி கொடுத்தவங்க அவங்க. அதுக்கு பிறகு தான் எனக்கு பெருமை கிடச்சதுன்னு சொல்லணும். இன்றைக்கி நான் வந்து வேதாந்த ஜோதிட மையம்ன்ற பேர் வச்சு அதை கண்ணை மூடிக்கிட்டு நான் நடத்திக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு மகரிஷியோட சப்போர்ட்டு தான். இன்றைக்கி என்னோடய பேர் வந்து ஜோதிடர்கள் மத்தியில் தெரியுதுன்னா அதுக்கு முக்கியமாக இங்கே உட்காந்துருக்கிற 2 பேரோட பங்கு இல்லாமல் நிச்சயமாக இருக்க முடியாது. இதை நான் இவ்வளோ தூரம் பேசுகிறதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்து இதை இங்கே நிற்க வச்சுருக்காங்க பாருங்கள், அதுக்கு ஒரு பெரிய சல்யூட்டு. ஏன்னா எனக்கு அவ்வளோவா தமிழ் ரொம்ப சரியாக வராது, நான் முயற்சி பண்ணிக்கிட்டு வரேன். ஏன்னா இந்த கடைசி ஒரு 2 வருஷமாக தமிழுக்குள்ளேயே நான் ப்ளே பண்ணிக்கிட்டு வரேன். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் தமிழ்லேயே பேசிக்கிட்டு வரேன். முக்கியமாக நான் சொல்ல வந்தது என்னென்னா, இஃப் யூ ஆர் ரெடி எஸ் எ ஸ்டூடெண்ட் த டீச்சர் வில் அப்பியர் அப்படின்னு சொன்ன காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிற ஆசான்கள் மேலே இருந்து நான் பேசுகிறத விட இங்கே இருக்கிற மாணவர்கள் நீங்கள் நினைக்காதீங்க, நீங்கள் தான் ஆசிரியர்கள். நீங்கள் கேட்குற கேள்வியில் தான் இவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் டீச்சர்ன்னு சொல்கிறத விட
நீங்க ஒரு கிளைண்டா இருந்தா கூட அவங்க கேட்கிற கேள்வியை வச்சுதான் இவங்க பதிலையே உருவாக்க முடியும். அப்படி இருக்கிற பாங்கல நிச்சயமா இங்க இருக்கிற மேடையில் இருக்கிறவங்களை விட கீழே இருக்கிறவங்க எங்களை விட பலவான்கள், அதுல கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. இப்ப எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பும் அதே மாதிரி தான், 6, 8, 12. அப்ப நம்ம ஸ்வீட் சாப்பிட்றோம், எவ்வளோ நேரங்க ஸ்வீட் சாப்பிட முடியும்? சாப்பாடே ஸ்வீட்டாக யாராவது சாப்பிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. கஷ்டன்றது நிச்சயமாக வந்தே ஆகணும். வெற்றின்றது எப்போ கொண்டாடுறோம்? வெற்றின்றது கொண்டாடணுன்னாலே ஒரு கஷ்டப்பட்டால் தான் வெற்றியே வரப்போகுது. அப்போ அதே மாதிரி அடுத்தது நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு ஆறாம் பாவம், வெற்றி தோல்வி ரெண்டையுமே சேர்ந்தது ஆறாம் பாவம். எட்டாம் பாவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போ உன்னோட மூதாதையர்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க சேர்த்து வச்சுட்டு, ஈவன் இன்சூரன்ஸ் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, இன்சூரன்ஸே அவங்க சேர்த்து வச்சுட்டு போனதை எடுத்து செலவு பண்ணாதான், இல்லை மூதாதையர்கள் சொத்து முன்ன காலத்தில் பார்த்தீங்கன்னா புதையல், ஏன்னா அப்பா அம்மாங்கெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி பெரிய பள்ளத்தை போட்டு அடியில் போட்டு மூடி வச்சுட்டு போவாங்க, அதை எடுத்து உபயோகப்படுத்துவாங்க. இது நிறைய பேர் தெரியாமல் போய் யார் யாருக்கோ கிடைக்குது, அது வேறு சப்ஜெக்ட்டு. எட்டாம் பாவம் அது மாதிரி தான் ஆக்டிவேட் ஆகுது. பன்னெண்டாம் பாவம் எப்போதும் நம்ம விரயஸ்தானம்னு சொல்லுவோம், சொன்னால் உடனே நமக்கு விரயம்னா என்ன ஞாபகம் வரும், எல்லாத்தையும் செலவு பண்ணி நாசம் பண்ணி நம்ம, ஆனால் அதுக்கு மோட்சம்னு இன்னொரு பேர் கொடுக்குறாங்க, அதை யாருமே எடுத்துக்கிறதே கிடையாது. ஜோதிடர்களில் எனக்கு தெரிஞ்சு, நான் யாரையும் இங்கே இருக்கிற ஜோதிடர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது, அவங்கள தவறாலாம் எதுவும் சொல்லலை. ஜோதிடர்கள் மத்தியில் இருக்கிறது முதல்ல போய் உட்காந்த உடனே உனக்கு விரயஸ்தானம் சரியா இல்லைப்பா, முடிஞ்சிச்சு உன் கதை, போட்டு தாக்கிடுவாங்க. அவன் வந்து உட்காந்தவன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுவான். இதை விட எனக்கு தெரிஞ்ச அந்த இடம் மோட்சஸ்தானம்ன்றதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து கரெக்டாக ஏழாம் பாவம், 12லேருந்து 7ஆம் பாவம் என்னதுங்க? 6. அப்போ வெற்றின்றது அங்கே தான் கொண்டு வந்து சேர்க்குறோம். வெற்றின்றது அவன் படிக்கிற படிப்புலேருந்து ஆரம்பித்து வெற்றி தோல்விகளை தாண்டி சின்ன குழந்தையிலேருந்து அவன் கீழே விழுந்து எந்திரிக்கிறதுலேருந்து அந்த வெற்றி தோல்வி அவன் கூடையே வர்ற விஷயம். வேலை செஞ்சு முடிச்சுட்டு, இதில் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், வருத்தமான விஷயம், இப்போ இவங்கெல்லாம் பேசிட்டாங்க, நான் 2-3 விஷயம் மார்க் பண்ணி வச்சுருந்தது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1ஆம் பாவத்தில் வந்து கேது இருந்தார்னா கரெக்டாக 7ஆம் பாவத்தில் ராகு இருப்பார், 3ஆம் பாவத்தில் ராகு இருந்தார்னா 7ஆம் பாவத்தில் கேது இருப்பார். நீங்கள் கரெக்டாக போட்டுக்கிட்டே வாங்க, 1, 3, 5, 7, 9, 11 வச்சுட்டு லக்னத்தை டச் பண்ணிங்கன்னா கரெக்டாக ராகு கேதுகள் எதிர் திசையில் இருப்பாங்க கரெக்டாக. அதுவும் இன்னொரு ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா எல்லாருமே முழு கிரகங்களாக இருப்பாங்க, முழு ராசிகள். மகம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, திருவாதிரை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ராகுவோட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, கேதுவோட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, முழுசாக இருப்பாங்க, உடைப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்க மாட்டாங்க. திரு ஆதிரை நட்சத்திரத்திலேயே ரொம்ப முக்கியமான நட்சத்திரமாக எடுத்துக்கிறாங்க. திரு ஆதிரை அப்படின்னா திருன்றது ஒரு முக்கியமான பேர், 2, 2 மொத்தம் 27 நட்சத்திரத்தில் 2 நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் இருக்கு, ஒன்று திருவோணம் இன்னொன்று திருவாதிரை. அந்த திரு ஆதிரைன்றதே வந்து நடராஜருக்கு கொடுத்த பேர். அந்த ஆதிரைன்றதே வந்து உலகத்தை சுற்றி வர்ற விஷயம், உலகத்தை எப்போ சுற்றி வர்ற விஷயம் இருக்குதோ அவங்க கையில் தான் நம்மெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ராகு கேதுன்ற ஒரு நல்ல நண்பர்களாக தான் பாவிக்கணுமே தவிர அவங்கள எதிரியாக பார்த்தோம்னா முடிஞ்சிச்சு கதை. ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராகு கேது, அவர் வந்து ராகு கேது காதலி அப்படின்னு சொல்லுவாங்க, அவர்கிட்டேருந்து ஒரு பர்மிஷன் வாங்கி இந்த மேடையில் அந்த காதலியை வந்து நான் தங்கையை ஏற்றுக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கேன் இன்னிலேருந்து. ஏன்னா எனக்கு அதில் ரொம்ப அவர் பர்மிஷன் கொடுத்துட்டார் கை தட்டி. ஏன்னா எனக்கு ராகு கேது மேலே ரொம்ப காதல் அதிகம். என்ன காரணம்னா எனக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா வரும். கம்யூனிகேஷன்னா 3ஆம் பாவம் நம்ம சொல்லுவோம். ராகுவும் கேதுவும் எப்படி கம்யூனிகேஷனுக்குள்ளே வருவாங்க சிந்திச்சு பார்த்தா நிச்சயமாக நிறைய பதில் வரும். ஒரு பெரிய விஷயத்தை சுருக்கி எடுத்து கொண்டு வைக்கிறது கேதுவோட வேலை. எந்த ஒரு விஷயத்தை சின்னதாக இருக்கிறத பெருசு பண்ணால், நீங்கள் கையில் வச்சுருக்கிற மொபைல் முழுக்கவே அதுதானே, பிரபஞ்சத்துலேருந்து ராக்கெட் அதாவது சேட்டலைட் மூலயமா கனெக்ட் பண்ணி உங்கள் கையில் கொண்டாந்து கொடுக்குறாரு, இத்தனோண்டு செல்லுக்குள்ளே வந்து உழுது, திரும்பி அதை ரீகேப் ஆகி வெளியே போகுது பெருசாக இன்னொரு காதுக்குள்ளே போய் சேருது, அதுவும் திரும்பவும் காது வந்து கேது. ஸோ இது மாதிரி எது வந்து சின்னதாகி சுருகி வருது அது பெருகுது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம், நேரம் கொடுக்க மாட்டார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடந்துச்சு. நான் சொல்ல வந்தது 6, 8, 12ன்றது
வெறும் எதிர்ப்பறை எதிர்மறையாக சொல்லி சொல்லி நம்ம அங்கே பழகினவங்களை இந்த பிரபஞ்ச குழுவாக இருந்து இவங்க நடத்துகிற இடத்துல நெகட்டிவாக பேசக்கூடாதுன்னு ரெண்டு பேஜ் எழுதி எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் நிச்சயமாக என்னால் அவ்வளவும் டெலிவரி பண்ண முடியாது. ஈவன் இதில் வந்து காம்பினேஷன்ஸு எந்தெந்த கிரகங்கள் எப்படி சேர்ந்துருக்கு என்ன பண்ணியிருக்கு எல்லாமே நிறைய எடுத்துகிட்டு வந்தேன் புலிப்பாணி வரையும். ஆனால் அவ்வளோலாம் சொல்கிறதுக்கு எனக்கு டைம் கொடுக்க மாட்டாங்கன்றது கிளியராக தெரிஞ்சிருச்சு. என்னோட ஒரே ஒரு முக்கியமான விஷயம், எல்லாருக்குமே உபயோகப்படுறது, சிந்தனையை தூண்டுற விஷயமா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு என்னோடத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாக சிந்திச்ச ஒரு விஷயம் ஒன்று, இன்னைக்கு தேதி 25 ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்லிட்டார், நீ 25னா 7வது நம்பர், அதுக்கு அடுத்தது 12 3வது நம்பர், 2019 இதை கூட்டினா 4 7. அதாவது நம்ம பேச வந்த இதில் வந்து பாருங்கள், ஒன்றான அதில் இருக்கிற நம்பரில் 1 வந்துருச்சு, 2 வந்துருச்சு, 3 வந்துருச்சு, 4 வந்துருச்சு, 5 வந்துருச்சு, 6 இல்லை அதுதான் நான் பேச வந்த தலைப்பு, 7 வந்துருச்சு, 8 இல்லை அதுவும் நான் பேச வந்த தலைப்பு, 9 வந்துருச்சு, 10 வரல, 11 கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் பேச வந்த தலைப்புலேருந்து 1லேருந்து 9 வரைக்கும் எடுத்திங்கன்னா என்னோட தலைப்பை நான் கவர் பண்ணிடுறேன். அது 2 தடவை குரு மட்டும் உள்ளே வந்துட்டு போகிறார். 1, 12 நம்பர், இன்னும் அந்த 12 எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பேச வந்த தலைப்பிலையும் 12 இருக்குது. அந்த நம்ம மாதத்தில் எடுத்திங்கன்னா அதுவும் 12. எனக்கு 2 குருக்கள் இருக்காங்க, இங்கே இருக்கிறவங்க ஒரு குரு, இந்த பக்கம் ஒரு குரு, கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களும் குரு தான், எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்து பேச வச்சவங்களும் குரு தான். ஸோ 1லேருந்து 9. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஒர்க் பண்ணுற எல்லாமே பிரபஞ்ச சக்தியை சார்ந்ததுன்றது யாருமே மறக்க மாட்டாங்க. இதை நியூமராலஜி பிரகாரம், இப்போ நான் சொன்னதும் 1 to 9 நியூமராலஜி தான், 9, 3, 9 ஒரு ரவுண்டை போட்டுக்கிட்டு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கங்க. யாராவது எல்லாருக்குமே நெட்டு உபயோகப்படுத்துவீங்க, வீட்டுக்கு போயிட்டோ இல்லை கொஞ்ச நேரத்துலேயும் கூட யாராவது ஒரு செல்லில் ஆன் பண்ணுங்கள், 3, 6, 9 ஸ்தானத்தின் பலங்கள்னு போடுங்க. என்னது 3, 6, 9 ஸ்தானங்களின் பலங்கள்னு போடுங்க. அந்த தியரிக்கு பேர் டெக்ஸ்ட்லா தியரின்னு பேர் இங்கிலீஷில். டெக்ஸ்ட்லான்றவர் யாருன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்ட அவரோட லெபார்ட்டரியில் ஒர்க் பண்ண ஒருத்தர். இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற ஃபேன்லேருந்து ஆரம்பித்து மோட்டர்லேருந்து எல்லாமே சகல விதமான இயக்க சக்தி ஃபுல்லாகவே 3, 6, 9க்குள்ளே தான் இருக்கும். இதுக்கு உங்களுக்கு நான் இன்றைக்கி கொடுக்குற ஒரு ரொம்ப முக்கியமான டிப்ஸு, ஜோதிடர்கள் எல்லாருமே உபயோகப்படுத்த வேண்டிய டிப்ஸு, அவர் எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னது ஒரு, அவர் வந்து கண்ணாடி கடை, அவர் பையன் வந்து கண்ணாடி கடை வச்சுருக்காரு, 3, 6, 9ன்றதை கண்ணாடிகளே பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, இன்னும் வரல எங்கிட்ட. அந்த 3, 6, 9 நீங்கள் செய்கிற எந்த ஒரு வேலையும் அந்த 3, 6, 9க்குள்ளே எடுத்துகிட்டு வாங்க. எந்த வேலை செய்கிறீங்களாலும் அது ஒரு இயக்க சக்தி. அதில் ஐசோலேட்டட் நம்பர்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் வந்து 9 வந்து 3, 6 கூட்டிங்கன்னா 9. நீங்கள் எங்கே கூட்டினாலும் அதே பாவங்களை நான் இப்போ உட்காந்தா கணக்கு போட்டு 1லேருந்து 12 நான் பிரித்து பிரித்து ஒவ்வொன்றுத்துக்கும் இயக்க சக்திகள் எப்படி வருதுன்றதை பிரித்து சொல்ல முடியும். அது பாவங்களோட எண்கள் சேர்ந்த விஷயங்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். உங்களோட தினப்படி வாழ்க்கையில் நீங்கள் உபயோகப்படுத்துறது 3, 6, 9 உபயோகப்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக நிறைய மேன்மைகள் வரும். என்னோட தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு ஒரு ஒரு நேரத்துலையும். நேற்றுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன், நான் எடுத்துக்கிட்ட ட்ரெயின் 8வது நம்பர் கோச், நான் வந்த டிஸ்டன்ஸு 412 கிலோமீட்டர், நான் எனக்கு வந்த சீட்டு 60, அந்த 60 விட்டுட்டு அங்கே உட்காந்தவங்க ஃபேமிலியாக வந்திருந்தாங்க, திரும்பி வேற ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கங்கன்னு சொன்னாங்க, அங்கே 33. இது நடந்தது நேத்தி நான் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸில். அந்த 3, 6, 9 ஆரம்பத்தில் எப்போ நீங்கள் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ, ஆரம்பிக்கும்போது இதில் இங்கிலீஷில் இன்னொரு சின்ன கம்ப்யூட்டர் யூஸ் படுத்துகிறவங்களுக்கெல்லாம் தெரியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்வாங்க. அது நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது, ஆனால் அதை நம்ம கம்ப்யூட்டர் மூலிமா யூஸ் படுத்துகிறோம். நீங்கள் ஒரு வேர்டு டைப் பண்ணாலும் சரி, நம்ம ஒரு வேர்டிங் எதனா ஒன்று டைப் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வந்து எடுத்து கொடுக்கும், தமிழில் இருந்தாலும் இங்கிலீஷில் இருந்தாலும் அந்த வார்த்தை டைப் பண்ண உடனே உடனே இன்னொரு வார்த்தை எடுத்து கை கொடுக்கும், உடனே டச் பண்ணி இன்னொன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
விச் இஸ் கால்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான சக்தி எங்கேருந்து கிடைக்குதுன்னா அது 369 தான். இந்த 369 யூஸ் படுத்த ஆரம்பிச்சிங்கனாலே உங்களோட வளர்ச்சிகள் அதிகமாகவே இருக்கும். எனக்கு கொடுத்த சப்ஜெக்ட் 6, 8, 9, 6, 8, 12 இருந்தாலும் என்னை அதை சுற்றி வர முடியல. ஆனால் நிச்சயமாக 6, 8, 12 அசுபர்கள் இருந்தால் அவர் கொடுக்குற மாதிரி வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த அசுபர்கள் யார் இருக்கிற அந்த 9 பேருக்குள்ளே இருக்கிற 4 பேர் தான் அசுபர்கள். வெளியிலேருந்து யாரையும் கொண்டு வந்து உள்ளே சேர்க்கலை. அவரே தான் ஒரு நம்ம யாரை பார்க்குறோமோ அவங்கள அசுபர்கள் நல்லவர்கள்ன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடுது. அவர் இருக்கிற பாவங்களை வச்சு மாறுபடுது. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது பலன்கள் எடுக்கும்போது பாவங்களை எடுத்து பேசுங்க. நிறைய பேர் நான் ஜோதிடர்களை பார்க்குறேன், கையில் ஜாதகத்தை கொடுத்த உடனே அதில் என்ன கிரகம் இருக்கோ கிரகத்தை பார்த்து படப்படன்னு பதில் சொல்லிடுவாங்க. பாவங்களையும் அது உள்ள சூட்சமங்கள், நான் சொல்கிற விஷயங்கள், அதுக்குள்ளே இருக்கிற நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்களுக்கு பாதங்களை பிரிங்க. அது நவாம்சத்தில் எங்கே இருக்குது? இவன் தினப்படி நான் உபயோகப்படுத்துறது தாரா பலன். தினம் தினம் நான் யூஸ் படுத்துகிறேன், எவ்ரி மினிட் யூஸ் படுத்துகிறேன். நான் படுத்தா பார்ப்பேன், எந்திரிச்சா பார்ப்பேன், இதை கனெக்ட் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் தாரா பலனில். இன்றைக்கி நான் பஸ் ஏறும்போது ஏறுவேனா ஏற மாட்டானான்னு கூட டிசைட் பண்ணுவேன், ஏறலைன்னா ஏன் வந்துச்சு. அந்த அளவுக்கு என் கூட ஜோதிடம் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது அவ்வளோத்துக்கும் காரணம் மகரிஷி பொன்னையா சுவாமிகளோட முழு ஒத்துழைப்போட தான் போய்கிட்டு இருக்கு. என்னை சிந்திக்க வச்சாங்க. இங்கே நான் இங்கே இருக்கிற ஜோதிடர்களுக்கு நான் கேட்குற ஒரே ஒரு ரெக்வஸ்ட், சிந்தியுங்க. அதாவது யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, சொன்னதை நம்ம உடனே ஏற்றுக்கணுன்ற அவசியமே கிடையாது. உங்கள் சிந்தனையில் என்ன கிடைக்குதோ அந்த சிந்தனையை வளர்த்துக்கங்க. அந்த சிந்தனையை வளர்க்காமல் வெறும் ஜோதிடம் யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க, கிளாஸில் போய் அட்டன் பண்ணேன், அது எனக்கு இந்த பலன் தான் கொடுத்தது, எனக்கு தப்பாக சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லாதீங்க. அதை விட உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நிச்சயமாக இங்கே ஆசானா சொல்ல உங்களோட சேர்ந்த ஒரு மாணவனாக இருந்து சொல்கிறேன். ரொம்ப நன்றி. அவர்களுக்கு நம்ம சர்மா ஐயா பொன்னாடை ஊர்த்தி கௌரவிப்பார்கள். ஐயா, இவர் வந்து கரூரில் கிட்டத்தட்ட 22 வருஷமாக ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க ஐயா. கரூரார் சங்க தலைவர், ஜோதிட சங்க தலைவர். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 22 வருஷமாக யாருக்கிட்டையும் 1 ரூபா கூட காசு வாங்கலை. இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரீயாக சொல்லிட்டு இருக்காரு. இன்னொன்று, பொருத்தம் பார்க்க மாட்டார், பொருத்தமே பார்க்க மாட்டார். தசா புத்தி சாரம், எங்க கேட்டாலும் பட்டு பட்டு நடிப்பார். ஆனால் இதுவரைக்கும் 1 ரூபா வாங்கினது இல்லைங்க ஜோதிடத்துக்காக. எங்கள் கரூரில் அப்படி ஒருத்தர் இருக்கார். அதுக்காகவே நான் ஜோதிட முழக்கத்துலேயும் அவரை வந்து மேடைக்கு வர வச்சேன். நேர சூழ்நிலை காரணமாக அன்னைக்கு பேச முடியாமல் போச்சு. அதனால தான் இன்னைக்கு கூப்பிட்டு கௌரவிக்கிற மாதிரி இருக்கு. கிரேட் சல்யூட் அவருக்கு. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். காலையில் இந்த மண்டபத்துக்கு நுழையும் போது பெரிய தென்னந்தோப்புக்குள் நுழைஞ்ச மாதிரி இருந்தது. இப்போ கஜா புயல் அடித்த தென்னந்தோப்பு மாதிரி இருக்கு. இப்போ ராகு கேது பற்றி பேசுனாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் ஆய்வில் தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. லக்கணத்தில் ராகு, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகாக இருப்பாங்க, கருப்பாக இருந்தாலும் களையாக இருப்பாங்க. ரெண்டில் ராகு, அவங்க திசாபூத்தி நடந்தால் எங்கே போகிறேன்னு கேட்டால் விளங்காது. மூணில் ராகு, மூணில் ராகு இருந்தால் ஒரு கணிச்சு தான் படித்து தூங்குவாங்க. நாலில் ராகு, நல்லா தூக்க பிரியர், காலையில் ஒரு ஆள் 10 மணிக்கு 7 மாதம் எழுந்திருப்பாங்க. 5ல் ராகு, நல்ல அழுத்தமான ஆள், உண்மையில் வாங்க முடியாது. 5ல் ராகு இருந்து 5 கூட என் ராகு சாரத்தில் இருந்தால் பிறக்கும் குழந்தை கொடிமாலை சுற்றி கொண்டு தான் பிறக்கும். தைரியமாக பேசுங்க. அதே மாதிரி 5 கூட இவன் கேது சாரத்தில் இருந்தால் அவர்களுக்கு குழக்கும் பிறந்தை குறைப்பிரசித்துதான் பிறக்கும். 6ல் ராகு கேது, பூர்வீகத்துக்கு 2 பக்கம் ரோடு இருக்கும், அவளை சீக்கிரம் கடன் வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி பாருங்க, இந்த ராகு கேது 8 குடியம் சாரத்தில் இருந்தால் நிச்சயமாக அந்த புத்தி விழும்பொழுது அவங்களுக்கு விஷக்கடி உண்டு. பூரான் தேயிலை, குளவி தேனி, பாம்பு, நாய், ஏதோ ஒன்று கடிக்கும். ராகு கேதுகள் வெளிநாட்டுக்கு அழைக்கும் கிரகங்கள். குறிப்பாக 12ல் ராகு இருந்தால் அவளுக்கு திசா புத்தி வந்தால் தூக்கம் கெடும், கெட்ட கெட்ட கனம் வரும், ரயில் பயணம் செல்வார்கள். ராகு கேது புத்தி எப்பொழுது வந்தாலும் அவர்களுக்கு வாகனத்தை டயர் மாற்றுவார்கள். தைரியமாக பேசுங்க, பயப்படவே வேண்டாம். அதேமாரி பூர்வ ஜென்மத்தில் என்ன திசா புத்தி அந்தரத்தில் நம்ம உயிர் பிரிஞ்சதோ அதே திசா புத்தியில் தான் இப்போ நம்ம பிறப்பு இருக்கும்.
நீங்க எட்டாம் இடத்தை செஞ்சு அஞ்சாம் வீட்டுக்கு எட்டாம் இடத்தை ஆய்வு செய்யுங்க, இது லக்கணம் சரியா வருதான்னு கண்டுபிடிச்சிடலாம். என்னை பொறுத்தவரையில் நான் திசா புத்தி சாரத்துக்கு தான் பலன் கொடுப்பேன். கோச்சாரத்தை அது வந்து ஊர்கா தோட்டம் மாதிரி எடுத்துக்க, அதை வச்சு முழுசாக பேச வேண்டாம். நான் கேட்குறேன், மோடி அவர்கள் பிரதமந்திரியான 7.5 சனி முடிகிறதுக்குள்ள ரெண்டாவது பிரதமந்திரி ஆனார், எப்படி ஆனார்? அதே ஜென்மத்தில் கூறி எப்படி ஆனார்? நேற்று இங்கே பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, நெடுங்கூரில் ஒருத்தர் ஊர் ஜனங்களை சேர்ந்து ஒருத்தர் தலைவராக தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவர் ஜாதகத்தை கேட்டீங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கடக லக்கணம் 11 சந்திரன் உச்சம் செவ்வாசாரம், 7 இடத்துக்கு சுக்கரன் புதன், சுக்கரன் புத்தியை நடத்துகிறார். எப்படி தலைவர் ஆனார்? இதுக்கு அஸ்தம சனி அஸ்தம குரு. எப்படி தலைவர் ஆனார்? 10 10 10 10 மதிக்கு கோணம் ஏற மன்னன் ஆவான். இந்த பாடல் தான் ஜெயிக்குது. எனக்கு நான் இசலாக்கணத்தில் போனதானா, எனக்கு கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம், 10 குரு வந்தார். 10 குரு பதவி பறிப்பான்னு சொல்லுவாங்க. ஈசனார் ஒரு 10 சிரசோட்டில் இறந்தொன்னதும் பாடல் வருது. ஆனால் எனக்கு 10 குரு வந்தது. சொந்தமாக வீடு கட்டினேன், எனக்கு ஒரு காரு, எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு காரு, ஹோட்டலை கட்டி வாடகை விட்டேன். இந்த கோச்சாரம் என்ன செஞ்சுது? ரிசவல்லக்கணத்தில் பிறந்த எனக்கு புதன் திசை ஆரம்பித்தது. 2-5 குடையும் அல்லவா. இன்னும் என்னை பற்றி சொல்ல போனால், நான் கடுமையான நாத்திக கொள்கையாக இருந்தேன். எங்கள் ஊரில் திருவிழா நடக்கும் 3 நாளைக்கு, கடைசியில் முடியும் போது மருதமலை மாமணிய பாடல் தான் போட்டு முடிப்பாங்க. அந்த பாடல் முடிஞ்சுது அப்படின்னா திருவிழா முடிஞ்சதுன்னு அர்த்தம். வீட்டுக்கு 100 ரூபா, 40 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு 100 ரூபா வாடகை, 100 ரூபா வரி, நான் 200 ரூபாய் கொடுத்துருவேன். அந்த மருதமலை மாமணிய பாடல் முடிஞ்ச உடனே மைக் செட்டுக்காரங்கிட்ட நான் மைக்கை வாங்கிக்குவேன். என்ன அப்போ கடுமையான நாத்திகன், என்ன பாடுறேன்னு கேளுங்க. அங்கே மருதமலை மாமணியே என்ற பாடல் முடியும், உடனே பாடுவேன். பகுத்தறிவு பேசறையே பெரியாரே, தமிழரின் மானங்காத்த ஐயாவே ஐயா, கோழி குருமாவும் கொத்து புரோட்டாவும் ஐயா, உனது தாரக மந்திரமே. எனக்கு நாத்திய அதே நேரத்தில் இசைவள அது வந்து எனக்கு 8 குறைய வந்து இசை, 2 5 குறையவன் புதன் சாரம். அப்போ கெட்டல் பாடல் தானே வரணும். அப்போ எனக்கு ரிசவலக்கணத்துக்கு தர்மகரமாதி சனிதிசை வந்தது 2 5 கூறிய புதன் சாரம். எங்கள் குலதெய்வத்துக்கு நான் பாடல்கிறேன், அந்த 2 வரி மட்டும் கூறுகிறேன். நினைக்கின்ற போதே பக்தருக்கெல்லாம் இனிக்கிற வரம் தருவோம் உமையவளே, அலை மகள் கலை மகள் உன்னுடன் இணைய நீலை கொண்ட காட்சியில் மூகாம்பா, சிவ சிவ சங்கரி சிவ சிவ சங்கரி சிவ சிவ சங்கரி சிவகாமி. எப்படி இந்த பாட்டு வருது? சாரந்தான் பேசுது. கோச்சாரத்துக்கு அதிக முக்கியம் கொடுக்காதீங்க, சாரத்தை வச்சு பேசுங்க. எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, சாரத்தை வச்சு பேசுனீங்கன்னா பலம் நல்லா இருக்கும். கோச்சாரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். கோச்சாரம் பேசுகிறேன், என்னால் கோச்சிட்டாலும் பரவாயில்ல. நான் கோச்சாரத்தை வச்சு 22 வருஷம் இதுவரை கோச்சாரத்தை எடுக்கல, பலம் நல்லா வருது. நான் பற்றி கவலைப்படல. என்னை பொறுத்தவரையிலும் 22 வருஷத்தில் ஒரு நாள் கூட கோச்சார அந்த கிரங்கள் எங்கே இருக்குதுன்னு நான் பார்க்கறது கிடையாது. எப்பொழுதுமே லக்கணத்துக்கு என்ன திசை, என்ன புத்தி, என்ன சாரம், இதுதான் பேசும். மேச லக்கணமா சூரியன் குரு மட்டும்தான். மேச லக்கணத்துக்கு தர்மகர மாதிரி வேலை செய்யாது. சனி 10 மட்டும்ல பாதகாவிதி, குரு 9 மட்டுமல்ல விரையாதிபதி. மேச லக்கணத்துக்கு நிச்சயமாக வேலை செய்யாது. அதே ரிஷப லக்னத்துக்கு புதன் சனி நல்ல நிலையில் இருந்தால், நல்ல சாரத்தில் இருந்தால், மிதுன லக்னத்துக்கு சுக்கரன் புதன், கடக லக்னத்துக்கு செவ்வாய் உருவம் தான், சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் சுக்கரன் கூடணும், புதன் கன்னியா லக்னத்துக்கு புதன் சுக்கரன் கூடணும், துலா லக்னத்துக்கு சனி புதன். இதுலேயும் பாருங்க, வேலை கிடைக்குமா கிடைக்காதானு கூட கேட்பாங்க. லக்னத்துக்கு மட்டும் போகாதீங்க, 10 இடத்துக்கு 9 போயிருங்க, உறுதியாக கிடைக்கும். ரிஷப லக்னம் பக்கத்து வீட்டு பொண்ணு, ரிஷப லக்னம் செவ்வாய் சுக்கரன் கூடி 8 இல்லை, 10 இடத்துக்கு 9 பத்தா வேலை கிடச்சிருச்சு.
அதே நேரத்துக்கு 10,000 ஆறு 8 கூடி இருந்தால் வேலை போயிடும். குறிப்பாக விருச்சிக லக்னத்துக்கு ரொம்ப பாதிப்பு வரும். 5 குரு 6 குரு இருந்தால் வீடு கட்டுவாங்க, அவங்க ஒரு கோயிலும் கட்டுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் 10 வீட்டுக்கு 8 கூடையவன் வேலையில் பிரச்சனை வந்துடும். ஒன்று எழுதி கொடுப்பாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களே நிறுத்திடுவாங்க. ஒவ்வொரு கிரகமும் சாரத்தை வச்சு தான், ஒரு பாவத்தை கொடுத்தா ஒரு பாவத்தை கெடுக்கும். மேச லக்னத்தை பிறந்த ஒருவர் 11 சனி, புதன் சாரம். தொழில் செய்யலாமா ஐயா? தொழில் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆனால் பாகிஸ்தானத்தில் கூறியிருக்கிறார், செய். மேச லக்னத்துக்கு சனி ஒரு பாதகாதிபதி, அதே நேரத்தில் புதனும் 4 எந்த லக்கணமாக இருந்தாலும் 4-12 குடையம் புத்தி, 3 குடையம் புத்தியும் போது இடம் விற்கும், 4 குடையம் புத்தி வரும்போது பூரிகை வைக்கும். 4-6 கூடிச்சா இடத்த மேலேயே வண்டி மேலேயே லோன் வரும். 4 6-8 கூடி 4 இருக்குதா, அடமானம் வச்ச வீட்டையோ வாகனத்தையோ திருப்ப முடியாது. ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய சாரத்தின் மூலம்தான் பலன் கொடுக்கும். நான் ஜோதிட சாஸ்திரத்துக்கு வந்து ஜோதிட நிலைக்கு வந்து குறுகிய காலம்தான், அதுக்குள் நிறைய ஆய்வுகள். நான் எப்பொழுதும் ஜோதிடத்தை பொறுத்தவரை 75% தான் சொல்ல முடியும். 25% தவறு வந்ததே தீரும். யாராக இருந்தாலும், எவ்வளோ கெட்டிக்கார ஜோசியாக இருந்தாலும், எல்லாருக்கும் அது வரும். அதை பற்றி கவலைப்படக்கூடாது, நம்ம தெரிஞ்சு சொல்ல வேண்டும். என்னை பொறுத்த வரையிலும் எனக்கு வழிகாட்டியாக இருந்த ராமணன் ஐயா அவர்கள், நீ ஜோதிடம் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு, இந்த புக்கு படி, உனக்கு குரு கிடையாது, நல்லா ஜோசியம் சொல்லுவேன், ஆனால் நீ காசு வாங்க மாட்டேன்னார். கொடுத்தார் புக்கெல்லாம் படித்தேன், நிறையா படித்து சொல்கிறதுக்கு பயந்தேன். ஒவ்வொரு ஜோசிக்கிட்டா போனேன். வெத்தலை ஜோசின்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ வசந்தபுரத்தில் முரியஸ்னு ஒருத்தர் இருக்கார், சிங்களாந்த அரசர். இந்த 4 பேர் இப்படி தான் கரெக்டாக சொன்னாங்க, ஜோசியை நல்லா சொல்லுவேன் ஆனால் காசு வாங்க மாட்டேங்க. மற்ற ஜோசி எல்லாம் 1,000 அவங்க 2,000 வாங்கலன்னு சொன்னாங்க, அதை நான் ஏற்றுக்கல. இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, அந்த ஐயா ராமானுஜி தான் புக்கை கொடுத்து எனக்கு ஆரம்பித்தார். அவர் இன்றைக்கி உயிரோடு இல்லை, இருந்தாலும் என்னுடைய பெரும் அவருக்கு சேரும். இதில் பேசுவதற்கு ட்ரெயினுக்கு போகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, அவளுக்காக என் பேச்சை இதோட முடிச்சு. அனுபவ ரீதியான பேச்சை கேட்கறதுக்கு தான் ஆசையார் இல்லையா?